ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருமே உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் வருகிறோம். இது போன்ற சூழ்நிலைகளில் ஆரோக்கியமாக இருக்க நிறைய மருந்துகளை பயன்படுத்துகிறோம், மருத்துவமனைக்கு செல்கிறோம், மருத்துவர்களை சந்திக்கிறோம். பொதுவாகவே 20 முதல் 45 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கு இரத்தத்தில் ஆக்சலைட் உப்பு அதிகமாகவே காணப்படும். அதனால் இந்த வயதுடைய ஆண்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சிறுநீரக கல் என்பது சிறிய படிகங்களை கொண்ட ஒரு திடப்பொருளாகும். சிறுநீரகத்திலோ அல்லது சிறுநீரக குழாயிலோ ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கற்கள் இருக்கும். இதனால் வயிற்று வலியும் ஏற்படும். இதனை தடுக்க நம்ம வீட்டில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் கொத்தமல்லி இலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்துவதனால் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் என்பதை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கொத்தமல்லி இலை உங்களுக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தால் அதை அகற்ற ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை எடுத்து அடுப்பில் வைக்கும். இந்த நீர் கொதிக்க ஆரம்பித்த உடனேயே பச்சை கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நன்கு கொதிக்க விடணும். பின்னர் வடிகட்டி குளிர்ந்ததும் தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் தவறாமல் உட்கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரை தொடர்ந்து குடிப்பதால் சிறுநீர் வழியாக கற்களை நீக்குகிறது. பச்சை கொத்தமல்லி அனைவருக்கும் மிகவும் நன்மை பயக்கும் ஒன்று. வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அடுப்பில் வைத்து அதில் சீரகம் மற்றும் கொத்தமல்லி இலைகளை சேர்க்கணும். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் தேயிலை இலைகள் மற்றும் பெருஞ்சீரகம் சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விடணும். இப்போது அதில் சிறிது இஞ்சி சேர்த்து அதை வடிகட்டி குளிர்ந்ததும் குடிக்கவும். அவ்வாறு செய்வது வாயுவை அகற்றி செரிமான அமைப்பை மேம்படுத்தும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.